அவதூறு பரப்பும் வகையில் கார்ட்டூன் வெளியிட்ட தினமலர் நாளிதழை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை களங்கப்படுத்தும் வகையில் தினமலர் நாளிதழில் கார்ட்டூன் படம் வரைந்து அவதூறு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த கார்ட்டூன் படம் தேமுதிக தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தினமலர் நாளிதழை கண்டித்து தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கோவையில் தேமுதிக மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தில் தலைமையில் தினமலர் நாளிதழை கிழித்தெறிந்து அதனை தீயிட்டு கொளுத்தும் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை போத்தனூர் காவல் நிலையத்தில் தினமலர் நாளிதழின் ஆசிரியர் மீது புகார் அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் முருகேசன் தலைமையில் தினமலர் பத்திரிகையை தீயிட்டு எரித்து கால்களால் மிதித்தும் செருப்பால் அடித்தும் தேமுதிக தொண்டர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தினமலர் நாளிதழ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் தேமுதிகவினர் புகார் மனு அளித்தனர். விருகம்பாக்கம் தேமுதிக பகுதி செயலாளர் லட்சுமணன் தலைமையில் அளிக்கப்பட்ட புகார் மனுவில் தேமுதிகவை பற்றி கேலி சித்திரம் வரைந்த தினமலர் நாளேடு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தினமலர் நேற்றும் இன்றும் எங்களுடைய கட்சிக்கு அவப்பேறு ஏற்படுத்தும் வகையில் நியூஸ் போட்டிருக்கார்கள். அதை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் பொதுமக்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் குந்தக விளைவிக்கும் நோக்கத்திலும் இந்த நியூஸ் பரப்புரை செய்துள்ளதனால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராததுக்காகவும் தினமலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மேற்கு சென்னை மாவட்ட சார்பாகவும் விருகம்பாக்கம் சார்பாகவும் நாங்கள் வந்து இப்போது விருகம்பாக்கம் ஆர்பாய் காவல் நிலையத்தில் மனு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். தினமலர் நாளிதழ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மதுராந்தகம் காவல் ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனா்.